वेलकम बैक टू माय चैनल इनकी वंदे जेंडर प्रेडिक्शन ओड़ा पार्ट थ्री वीडियो दां पाक पोरिंगा सो जेंडर प्रेडिक्शन अदावदे प्रेगनेंसी टाइम ला नम कैरी पन्रुदे पायना पोन्ना अपड़ी इन्रुदे पार्ट थ्री वीडियो दा इदे एनोड़ चैनल वंदे एरकन वे ना वंदे पार्ट वन पार्ट टू वीडियो अप्लोड पनीर का सो अदे नींग पाकला अपड़ी ना नींग वंदे डिस्क्रिप्शन बॉक्स ला वंदे लिंक थरे पोई पारंगा इंद पार्ट थ्री वीडियो ला एद पत्ती पेस पोरों अपड़ी ना நம்ம கேரி பண்ணுறது ஒரு பையன் ஒரு ஆண் குழந்தை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு 10 சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி பேச போகிறோம். மற்றபடி நான் வந்து பொண்ணை கேரி பண்ணுற எந்த சிம்டம்ஸ் பற்றியுமே நான் இதில் இந்த வீடியோவில் நான் பேசலை. ஸோ இந்த 10 விஷயங்களும் வந்து நீங்கள் ஒரு ஆண் குழந்தைய கேரி பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் மட்டும்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ முதல் விஷயம் அதாவது நம்ம கேரி பண்ணுறது வந்து பையன்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து குழந்தையோட ஃபீட்டல் ஹார்ட் பீட். நம்ம எப்போ இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம 5 மந்த்ஸ் முடிகிற சமயத்தில் இல்லாட்டி 6 மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேனில் தான் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஹார்ட் பீட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்கேன்லேயோ இல்லை அதுக்கப்புறம் எடுக்கிற ஸ்கேன்லேயோ நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ 6th மந்த் ஸ்டார்டிங்கில் இல்லை 5 மந்த்ஸ் எண்டில் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுப்போம். அதில் வந்து ஹார்ட் பீட் வந்து 140 கீழே இருக்கணும். 140 அண்ட் லெஸ் தென் 140. அதாவது சிலது வந்து எனக்கெல்லாம் என் பையன் இருக்கும்போது 90, 100 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு ஞாபகம் இருந்து அது வந்து 90 தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஈவன் 130, 136, 137 அந்த மாதிரி இருந்தாலும் அது பையன்தான். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கேரி பண்ணுற அந்த குழந்தை நம்மளோட வயிறு வந்து ரொம்ப முன்னாடியாக முட்டை வடிவில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப வந்து படுத்து தூங்குறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு உட்காரதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு பையன் ஒரு ஆண் குழந்தை தான் உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சைன் என்ன அப்படின்னா நம்ம வயிறு வந்து ரொம்ப கீழேயாக வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பையன் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடி வயிறு பெருசாகணும். அடி வயிறு பெருசாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பையன் இருக்குதுன்னு அர்த்தம். பொண்ணு இருந்தது அப்படின்னா நம்மளோட நெஞ்சை ஒட்டி இருக்கிற கீழே வந்து பல்ஜாய் தெரியும். பையன் இருந்தது அப்படின்னா அடி வயிறு நல்லா பெருசாக தெரியும். இந்த இடத்துல அதாவது நம்மளோட நெஞ்சை ஒட்டி இருக்கிற வயிறு வந்து தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு பையன் குழந்தை தான் நம்மளுக்கு பிறக்க போகுது, ஒரு ஆண் குழந்தை தான் நம்மளுக்கு பிறக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்போ பொண்ணு இருந்தால் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களான்னுலாம் என்கிட்ட கேட்காதீங்க. ரொம்ப ஹாப்பி மூடில் எப்போவுமே அந்த மூட் ஸ்விங்கெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு மூடோடு இருக்கோம் அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான சைன் தான். ஸோ 5th சைன் என்ன அப்படின்னா மார்னிங் சிக்னஸ் உங்களுக்கு இல்லை, காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீக்காக இருக்கேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பையன்தான். உங்களுக்கு எந்த விதமான வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை, எம்டி ஸ்டமக்கில் உங்களுக்கு எந்த வாமிட்டிங் சென்சேஷனும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பையன் பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹெட்ஏக் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எந்த விதமான டயர்ட்னஸும் இல்லை காலையில், அதாவது வெறும் வயிற்றில் வந்து எந்த டயர்ட்னஸும் இல்லை, நான் எனக்கு எந்த வாமிட்டிங் சென்சேஷனும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பையன் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 6th சைன் என்ன அப்படின்னா நம்மளோட ரைட் பிரெஸ்ட் வந்து லெஃப்ட் பிரெஸ்ட்டை விட பெருசாக இருக்கும். இது வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா 3rd மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட பிரெஸ்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரைட் சைட் பிரெஸ்ட் வந்து லெஃப்ட் சைடை விட பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் சைட் பிரெஸ்ட்டை விட ரைட் சைட் பிரெஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், அதாவது 3rd மந்த்துக்கு அப்புறம். ஸோ 7th சைன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே ஒரு உப்பான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது, சீஸ் சாப்பிடணும், டைரி ப்ராடக்ட் சாப்பிட்றோம், ரொம்ப ப்ரோட்டீனான விஷயம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா க்ரேவ் பண்ணுறோம், நம்மளுக்கு சாப்பிட்ணும்னு தோணுது அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ணும்னு தோணுது, நம்ம ரொம்ப உப்பாக இருந்தாலும் எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ப்ரெக்னென்சி டைமில். அது வந்து நம்ம உப்பு சாப்பிட்ணும்னு நம்மளுக்கு க்ரேவ் பண்ணுறது ப்ரோட்டீன் இன்டேக், அதாவது பருப்பு இந்த மாதிரி பன்னீர் அந்த மாதிரி ஃபுல் ப்ரோட்டீன் இன்டேக்லாம் எடுக்கிறாங்க, மீட் அந்த மாதிரி எடுத்தால் வந்து கண்டிப்பாக வந்து அது
அது பையன் இருக்கிறதுக்கான சைன் தான். ஸோ அடுத்த சைன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபீட் அதாவது அடி பாதை வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து கோல்டாகவே இருக்கும். ஒரு எந்த விதமான பாதை எரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எப்போவுமே ஃபீட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ 9th point வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். சில பேர்த்துக்கு இல்லை, நிறைய பேர்த்துக்குமே வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி சில பேர்த்துக்கு வந்து இச்சிங் வரக்கூட சான்சஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் ஃபீல் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து உங்களுக்கு நிறைய ஹெட் ஏக்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து சைன் ஆஃப் அ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஏக்ஸ் வந்து நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து இரிட்டேட் ஆகவும் கொஞ்சம் ஹெட் ஏக் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹெட் ஏக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி. அதாவது சில பேர்த்துக்கு வந்து 1st monthலேருந்து 10th month வரைக்கும் கூட இந்த ஹெட் ஏக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் சொல்கிறேன், இந்த ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை ஆணா பொண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு க்யூரியாசிட்டியாக தான் இருக்கணும். மற்றபடி வந்து மதர்ஹுட் ப்ரெக்னென்சியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பை.